டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வரன். வணக்கம். ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்சானிகர் அட்மிரல் சாமரசிங்க திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று அந்த நாட்டின் பசுமை கட்சி ஆஸ்திரேலிய அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கிறது. பசுமை கட்சியின் செனட்டர் லீ ரியானின் அறிக்கை ஒன்றை இன்று வெளியிட்டார். இலங்கை போர்க்குற்ற தீர்மான விவகாரத்தில் இந்திய அரசு தலையிடாமல் இருந்தால் அது தமிழர்களை கொச்சைப்படுத்துவதாக அமையும் என்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்தார். நெல்லையில் செய்தியாளர்களை தோல் திருமாவளவன் இன்று சந்தித்தார். தமிழர் விவகாரத்தில் மட்டும் பிற நாட்டு விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்று திரும்ப திரும்ப சொல்வது தமிழர்களை கொச்சைப்படுத்துவதாக முட்டாள்களாக்குவதான ஒரு முயற்சியாக கருதுகிறது. எனவே இந்திய அரசு இந்த விவகாரத்தில் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் இணைந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை ஆதரித்து வருகிற நிலையில் இந்த அணியில் தொடர்வது பற்றி மறுபரிசீலனை செய்வோம். நேட்டோ ஹெலிகாப்டர் ஒன்று ஆப்கான் தலைநகர் காபூலின் புறநகர் பகுதி வீடொன்றின் மீது வீழ்ந்து நொறுங்கியதில் 16 பேர் உயிரிழந்தனர். நேட்டோவின் கீழ் இயங்கும் துருக்கிய படையைச் சேர்ந்தவர்கள் 12 பேர் பயணித்த ஹெலிகாப்டர் இன்று வீழ்ந்து நொறுங்கியது. ஹெலிகாப்டரில் இருந்தவர்கள் அனைவரும் உயிரிழந்தனர். அது வீட்டின் மீது மோதி நொறுங்கியதால் அங்கிருந்த 2 பெண்களும் 2 சிறுவர்களும் கொல்லப்பட்டனர். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.